தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரான சிம்புவோட இனோவா கார் விபத்தில் சிக்கினதில் மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருத்தர் பலியான சம்பவம் தான் இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் இயக்குனர், நடிகர், பாடகர், இசையமைப்பாளர்னு பன்முக திறமை கொண்ட டிஆர் கடந்த வெள்ளிக்கிழமை அப்போ தன்னோட பேத்திக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பேத்தியை கூப்பிட்டுக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு மறுபடியும் தன்னோட காரில் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ காரை டிஆருடைய டிரைவர் செல்வம் தான் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. இவங்க பயணம் பண்ண இனோவா கார் தேனாம்பேட்டை இளங்கோ சாலை பக்கத்தில் போனப்போ மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மேலே மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. இது பற்றி தெரிஞ்சுக்கிட்ட டி ராஜேந்தர் உடனடியாக காரை விட்டு இறங்கி 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி காயமடைஞ்ச மாற்றுத்திறனாளியை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வேற ஒரு காரை வரவழைச்சி டிஆர் தன்னோட பேத்தியோட வீட்டுக்கும் போயிட்டாரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில் விபத்தில் காயமடைஞ்சவர் பெயர் முனுசாமி என்பதும் அவர் சக்கர நாற்காலி உதவியோட சாலையில் ஊர்ந்து போகிறவருன்றதும் தெரிய வந்திருக்கு. இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முனுசாமி சிகிச்சை பலனின்றி உயிரும் இழந்துட்டாரு. விபத்தை ஏற்படுத்தினதால் மரணோன்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டுட்ருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக டிஆருடைய டிரைவர் செல்வம் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. விபத்தப்போ நடந்த நிகழ்வுகள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள்லாம் இப்போ வெளியாகி இருக்கு. இதில் முனுசாமி ஒரு மாற்றுத்திறனாளின்றதும் நடு ரோட்டில் ஊர்ந்து போகிறவருன்றதும் சிசிடிவி காட்சிகளில் தெளிவாக தெரியுது. அவர் ஊர்ந்து போனதால் டிரைவர் செல்வம் அதை கவனிக்க தவறிட்டதாகவும் சொல்லப்படுது.